பொன்னியின் உலகத்திற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். திஸ் இஸ் பிரியா. இன்னைக்கு வந்துட்டு என் ஹஸ்பண்டோட பர்த்டேங்க. அந்த பர்த்டேக்காக தான் தியா ரெடி ஆகிட்டுருக்கா. இன்றைக்கி வந்துட்டு இந்த குவாரண்டைன் பர்த்டே பார்ட்டியை வந்து நாங்கள் எப்படி ஃபேமிலியோட செலிப்ரேட் பண்ணுறோம் அதை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஒரு ஃபன் கேம் கூட விளையாட போகிறோம். பாஸ்தா பண்றதுக்கு வந்து நல்லா வாட்டர் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்ப வந்துட்டு நான் இதுல சால்ட் போட போறேன். சால்ட் வந்து நல்லா போட்டுக்கோங்க, ஏன்னா பாஸ்தா இதெல்லாம் வேக வைக்கும் போது அந்த வாட்டர் வந்து நல்லா சால்ட்டியா இருந்தாதான் நல்லா இருக்கும். இப்ப வந்துட்டு இதுல வந்து கரோனியன் சீஸ் இருக்குல்லங்க, இதை வச்சுதான் பண்ண போறேன். இப்போ வந்துட்டு இதை ஓப்பன் பண்ணி போட்டேன். இது வந்து இது போட்டேங்க, மேக்ரோனி வந்து இதில் போட்டாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா சீஸ் பவுடர் வந்து கொடுத்துருப்பாங்க, இதுலேயே உள்ளே இருக்கும். இந்த பவுடரும் இதுக்கு நான் யூஸ் பண்ணுவேன், ரொம்ப நல்லாயிருக்கும் இது. இப்போ நம்ம வந்து ஃபுல்லாக ஒயிட் சாஸ் பாஸ்தா பண்ண போகிறோம், அதில் எக்ஸ்ட்ராவாக இந்த சீஸ் வந்து ஆட் பண்ண போகிறேன். இப்போ வந்து ஷ்ரிம்ப் எடுத்துருக்கேங்க. இந்த ஷ்ரிம்ப்பு வந்து, அதாவது இந்த ப்ரானை வந்து இந்த மாதிரி பெருசாக இருந்துச்சு, ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு சின்ன சைஸில் கிடச்சிச்சின்னா இந்த பாஸ்தாக்கெலாம் நல்லா இருக்கும் போடுறதுக்கு, ரொம்ப பெருசாக இருக்கும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்துட்டு நான் இப்போ எல்லாமே போட போகிறேன். இதில் வந்துட்டு நான் கார்லிக் பவுடர் யூஸ் பண்ணுறேன், அப்புறம் ஆரிகானோ, நீங்கள் ஜிஞ்சர் பவுடர் இருந்தால் ஜிஞ்சர் பவுடரும் கூட போட்டுக்கோங்க. நான் ஜிஞ்சர் பவுடர் என்கிட்ட இப்போ இல்லாததுனால போடலை. சால்ட், அதுக்கப்புறம் லெமன் வந்து ஒரு லெமன், ஒரு ஹாஃப் லெமன் வந்து, ஹாஃப் லெமன்லாம் இல்லை, நான் கொஞ்சோண்டு ஷ்ரிம்ப் தானே எடுத்திருக்கேன், அப்படி லைட்டாக மட்டும் ஸ்குவீஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நான் கொஞ்சமாக தாங்க எடுத்திருக்கேன், இந்த அளவு தான் எடுத்திருக்கேன் ஷ்ரிம்ப். இது ஒரு காக்கிலோ இருக்கும், அவ்வளோதான் இருக்கும். அதனால பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தான் லெமன் இது பண்ணியிருக்கேன். பெப்பர்தூள் அப்புறம் மிக்ஸ் பண்ணிடலாங்க. இப்போ நான் வந்து இதை பட்டரில் தாங்க ஃபுல்லாக அப்படியே போட்டு டாஸ் பண்ணி எடுக்க போகிறேன். அதனால் பட்டர் போட்டாச்சு. போட்டுட்டு இப்போ ஷ்ரிம்ப்பை வந்து நான் அதில் போட்டுடுறேன். பட்டர் வந்து கருகிடக்கூடாது, கழுகிறதுக்கு முன்னாடி போட்டுடணும், இல்லைனா பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரௌன் கலரில் வந்துடும். அதனால கொஞ்சம் சீக்கிரமாக போட்டுருங்க. இந்த ஷ்ரிம்ப் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேங்க. இன்னும் நெக்ஸ்ட் இதுவும் போட்டிருக்கேன், இதுவும் ஃப்ரை ஆன உடனே போட்டுடலாம். ஷ்ரிம்ப் வந்து ரொம்ப ஓவர் குக் ஆகிடக்கூடாது, லைட்டாக வெந்தோடனே எடுத்துருங்க. அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மத்தியானம் ரசம் வச்சேங்க, அதுதான் மிச்சம் இருந்துச்சு. மற்றபடி ஷ்ரிம்ப்லாம் பண்ணியிருந்தேன் இன்றைக்கி மத்தியானத்துக்கு, அதெல்லாம் பார்த்திங்கன்னா காலி ஆகிடுச்சு. இப்போ நைட்டு வந்து ஒரு சூப்பரான ஒரு ஸ்பெஷல் டின்னர் ஒன்று இருக்குது. டின்னருக்கு வந்து நான் ரெசிபீஸ் இது மட்டும்தான் இப்போ வீடியோ எடுக்கிறேன், ரொம்ப பெருசாலாம் எதுவும் பண்ணலங்க. சும்மா என்னால் முடிஞ்சளவு ஓரளவு சிம்பிளாக ரெடி பண்ணியிருக்கேன். அதை வந்து நான் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். இந்த பர்த்டே வந்துட்டு வெளியிலலாம் எங்கேயும் போகல, நாங்கள் வீட்டில் தான் வச்சுட்டு நாங்கள் மட்டும் ஜாலியாக ஃபேமிலியோடு செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு சூப்பரான ஒரு கேம் வேறு விளையாட போகிறோம், அது என்ன கேம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். பாஸ்தா வந்து நல்லா வெந்துருச்சு, கரெக்டான அளவில் வெந்துருச்சு. எப்படி கரெக்டாக வெந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பாஸ்தா வந்து எடுத்து பார்த்தா நல்லா வெந்திருக்கணும், அதே நேரத்தில் இந்த இது இருக்குல்ல, இந்த டியூப் வந்து ஓப்பன் ஆகிடக்கூடாது. ஓப்பன்னா இந்த இது பிரிஞ்சிரும், இப்படி ஓவராக குக்கர் ஆயிடுச்சுன்னா இது அப்படியே ஃபுல்லாக ஓப்பன் ஆயிரும், அப்படி ஆகக்கூடாதுங்க. இதே மாதிரியே இருக்கணும், அதுதான் வந்து கரெக்டான அளவில் குக் ஆகிருக்கு அப்படின்ட்டு அர்த்தம். இப்போ வந்து நம்ம பாஸ்தா வேக வச்சோம்லங்க, அதே பேன்லேயே வந்துட்டு பட்டர் போட்டுடுறேன். பட்டர் வந்து இந்த மாதிரி கியூப்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு கியூப் போடுறேன். இது ஒரு டேபிள் ஸ்பூனை விட கொஞ்சம் கூட இருக்கும்னு நினைக்கிறேன். மூணு போடுறேங்க இந்த கியூப்பு. ஸ்டவ் வந்து ஆன்லேயே இருந்துச்சு, நான் பாட்டில் பேசிகிட்டே இருந்துட்டேன், அதனால கொஞ்சம் தள்ளி வச்சுட்டேன். இருங்க நான் இதை ஃபிக்ஸ் பண்ணிகிட்டே எடுக்கிறேன்.
ट्राइपॉड ला फिक्स பண்ணிட்டேங்க பண்ணிட்டு இதுல வந்து 4 டேபிள்ஸ்பூன் மைதா போட்டுட்டேன் போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி கிண்டி விடுங்க बटर एक्स्ट्रा पड़े पाती मैदा वंटेट ना वह इन इधर क्यूब एक्स्ट्रा बटर पटर सपोज उ मैदा कूड़े अंदमचना मारे वह अड्जस्ट पड़ा कुकिंग पर पाती नमक एदा एक्स्ट्रा நாம இந்த மாதிரி அடுத்து இத பண்ணி நம்ம வந்துட்டு அதை பேலன்ஸ் பண்ணனும்னா கரெக்ட்டா இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா இப்போ கரெக்ட்டான இது கன்சிஸ்டன்சில வந்திருச்சு. இப்போ வந்து இதல நான் மில்க் வந்து ஆட் பண்ணப் போறேன். இந்த மாதிரி ஒரு கையில வந்து ஸ்டர் பண்ணிட்டே மில்க் ஊத்திட்டே இருக்கணும்ங்க. இல்லனா பாத்தீங்கன்னா லம்ப்ஸ் வர ஆரம்பிச்சிரும். ஆரிகானோ வந்து இதல போடப் போறேன். அப்புறம் பேசில் மில்க் வந்து 2 கப் வந்து ஊத்தி இருக்கேங்க இது பாத்தீங்கன்னா நேர ஆகாக இறுகிரும் கொஞ்சம் ஆக டைம் ஆகாக நல்ல திக் ஆக ஆரம்பிச்சிரும் இப்போ சீஸ் பவுடர் இருக்குல்ல அந்த சீஸ் பவுடர் அதையும் இப்போ வந்து இதல போடப் போறேன் धारा मिल्को उन्नमो अदार इन तिक्नस कमी पड़नों अब मिल्क उवयो अंदर ऊतिकला ना वंट इतना ना इतना मिल्क ऊतपोदा इपड़ कुछ लेटादा सापड़पो ना पास्ता इतनी वे फल सापोद कुछ अड़प स्टव पता वे मिल्क कुछ ऊती और हीट पड़ेना करेक्टा इंजोलें इत श्रिम्प वो ना इतना पड़पे ना कामिकेंगे श्रिम्प इटे ना चीज वे पटरों सो चीज़ नहीं साल चेक पाको साल ना इन कुछ साल इतना वो ना पास्ता मिक्स पड़पे இது ரொம்பவே ஃபாஸ்டா பண்ணிரலாம் ரொம்ப ஈஸியான ரெசிபி தான் இதுக்கு இன்னும் ஆக்சுவலா கொஞ்சம் மில்க் வந்து தியா ஷவுட் பண்ணல தியா இதுக்கு வந்து இன்னும் ஆக்சுவலா மில்க் தேவை நான் இப்போ வந்து மில்க் ஊத்த போறது இல்ல ஏன் நான் உங்களுக்கு சொன்னேன் நாங்க வந்து இப்போ சாப்பிட போறது இல்ல கொஞ்சம் லேட்டா தான் சாப்பிட போறோம் சோ நாங்க சாப்பிட போற நேரத்துல இன்னும் கொஞ்சம் நான் மில்க் ஊத்தி அதுக்கு அப்புறம் நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுவேன் इपये ना मिल्क ऊतना तुरंत ना सापड़ पड़ ने पाको तुरंत इेमारी आना ना अंदर ऊतपे सूप चीसिया पांग सूपा मूड़ वे नेक्स्ट वह नम्बर रेडिया सूपा रेडी आर्थे बॉयोड वरला कुकिंग मुड़चिटे अदक रेडिया रेडी सामी कूमटो सामी कूमटद गेम विलाड आरमचों अंत गेमो वीडियो पाती ना तनिया पोस्ट पड़े अयंर फन अब पाती अका क्वेश्चनसा अनुचर क्वेश्चन पाती सूपरचा सेम रेपे वे मारिच लिंक पाती मेल वर वीडियो को मेल वो नहीं क्लिक पनी पारेंगा अदे मारी डिस्क्रिप्शन लेंग कुड़ुकरे निंगे पोई चेक पनी पारेंगा इतना वो हस्बंडोड़ बर्थडे केक नांदांगा पनीरने ब्लैक फॉरेस्ट केक पनीरने इत पाती नईटे वो ना पनी फ्रिज्जिल वच्चिते इत पाती सूपबा
டேஸ்ட் வந்துட்டு ரொம்ப யம்மியாக இருந்துச்சு. இதோட ரெசிபி வந்து நான் தனியாக ஒரு வீடியோவாக போடுறேன், உங்களுக்கு செக் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கங்க. கேம் எல்லாம் விளாண்டு முடித்ததுக்கப்புறம் தாங்க கேக் கட் பண்ணோம். கேக் கட் பண்ணும்போது வந்துட்டு எங்கள் அம்மா, அதுக்கப்புறம் எங்கள் மாமனார் மாமியார், அதுக்கப்புறம் எங்கள் அக்கா ஃபேமிலி எல்லாருமே வந்து ஸ்கைப்பில் வந்திருந்தாங்க. அவங்கள எல்லாத்தையும் கேமரா பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஐபேடில் வந்து ஸ்கைப் கனெக்ட் பண்ணி வச்சுருந்தோம். எல்லோரும் அதில் தான் பேசிகிட்டே அப்படியே கேக் கட் பண்ணோம். எப்பயுமே பார்த்தீங்கன்னா எல்லார் பர்த்டேக்கும் எல்லாருமே வந்துடுவாங்க. இந்த மாதிரி நாங்கள் ஃபேமிலியோடு எப்பயுமே ஸ்கைப்பில் பேசிகிட்டே தான் கட் பண்ணுவோம். நாங்கள் இங்கே இருந்தாலும் எதையுமே அவங்கள மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக எப்படினாலும் ஸ்கைப்பில் வந்து கனெக்ட் பண்ணிடுவோங்க. கேக் வந்து பயங்கர சாஃப்டாக இருந்துச்சு, ஜூஸியாக இருந்துச்சு, எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. எல்லாமே முடிச்சாச்சு, எல்லாரையும் ஸ்கைப்பில் பார்த்தாச்சு, கேமு எல்லாமே முடிச்சுட்டு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா டின்னர் டைம் வந்துருச்சுங்க. அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா டேபிளை வந்து அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன். ஃபுல்லாக கேக்கு அந்த மாதிரி கொட்டி வச்சாச்சு. சரி ஓகே பரவாயில்லன்னு சொல்லிட்டு தொடச்சிட்டு இந்த பாஸ்தா வந்து எடுத்து வச்சுட்டேன். பாஸ்தா வந்துட்டு லைட்டாக மில்க் ஊற்றி ஹீட் பண்ணி வச்சேங்க. சூப்பராக சீஸியாக நல்லா இருந்துச்சு. சிக்கன் வந்து ஹோல் சிக்கன் வந்து அப்படியே ஃபுல்லாக மேரினேட் பண்ணி க்ரில் பண்ணி வச்சுருந்தேன், அதுவும் சூப்பராக இருந்துச்சு. வச்சு நடுவில் ஒரு கேண்டில் மட்டும் வச்சு சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. இந்த வீடியோ பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.